கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு படுதோல்வி அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ இந்தியாவோட யங் டீமை ரொம்ப எதிர்பார்த்தோம், பட் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணால் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுறாங்க. சஞ்சு சாம்சன் கிட்டேருந்து எதிர்பார்த்தோம், அவர் பண்ணல. ஸோ திலக் வர்மா கிட்டேருந்து ஒரு நல்ல 50, அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா கேப்டன் நாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு 24 அடிச்சு தந்தார். ஸோ என்னாச்சு, ஏன் டீம் இப்படி இருக்குது, உண்மையாலுமே கோலி ரோஹித் இல்லைன்னா இந்த டீம் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வெஸ்ட் இண்டீஸ் டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க. சீரீஸ் அப்படிங்கிறத வின் பண்ணிட்டு வந்துட்டு சூப்பரான ஒரு ஒரு பேட்ஸ்மேன், ஏன்டா டீம் குள்ள எடுத்துட்டு வர மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. அவர் இல்லாதது எவ்வளவு தாக்குதுன்னு பாருங்க. சோ அந்த மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நேத்து மேட்ச் அப்படிங்கறது காட்டி கொடுத்துருச்சு. இந்த மேட்ச்ல நடந்த மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா பண்ண ஒரு தப்பு தான். டாஸ் வின் பண்ணி கம்முன்னு ஒரு பவுலிங் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. பேட்டிங் எடுத்து நல்லா டோட்டல் போட்டலாம், ஒரு 180+ போட்டாலே இந்த டீமை தூக்கி தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி எவ்வளவுதான் புஷ் பண்ணியும் 152 தான் அந்த ஸ்கோர் போச்சுன்னு சொல்லணும். சஞ்சு சாம்சன் அவர் மேல எதிர்பார்த்தோம், அவரும் இப்ப வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணல. திலக் வர்மா உண்மையாலுமே ஒரு நல்ல பிக்குங்க. ரைனாவோட இடத்த அவர் பிடிச்சிட்டாரு, அடுத்த ரைனா அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய குரு கூட பார்த்தோம் அப்படின்னா ரைனா தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மாதிரியே இருக்காரு, அவர் மாதிரியே பேட்டிங் ஸ்டைல் ஆகட்டும், உண்மையாலுமே இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு ஜிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இஷான் கிஷன் அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்ம் கிடையாது. ஸோ டோட்டலாக சொதப்பிட்டாங்க. ஓவராலாக 152 அப்படிங்கிறது ஓகேவான டார்கெட், கண்டிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாம்ங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது, விக்கெட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பிக் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் கிங் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டீமில் இருக்க மெயின் பேட்ஸ்மேன் கேல் மயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க. அப்பாடா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ஜாலியாக இருந்தப்போ நிக்லஸ் புரான், தம்பி நான் ஒருத்தருக்கு மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து பிரித்து வீசிட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹெட் மயர் அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல கேமியோ, அதுக்கப்புறமும் விக்கெட் போச்சு, நல்ல ஹோப் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஆனால் கடைசி பேட்ஸ்மேன் வரைக்கும் அவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் எடுத்துகிட்டு போவாங்க போல. ஸோ கடைசியாக அவங்க வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸ் 2 லீட் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இந்த T20 சீரீஸை கைப்பற்றக்கான 100% வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா, ஸோ இதுதான் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஸோ இது ஃபியூச்சருக்கு வந்துட்டு இந்த இந்தியன் டீம் எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. நீங்கள் எல்லாருமே சஞ்சு சாம்சன் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவார், சூரியகுமார் யாதவ் தனியாக அவனை எடுத்து பார்த்தா நல்லா ஆடுவார், அதே மாதிரி இஷான் கிஷன் செமையாக ஆடுவார். ஸோ ஒவ்வொரு பிளேயரும் தனித்தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்காங்க, ஆனால் ஒரே டீமாக பார்க்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா ஆனால் போக போக மொக்கையாக தான் போயிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே இந்த லைன் அப்பில் ரோஹித் சர்மா மேலேயும், அதே மாதிரி மிடில் ஆர்டரில் நம்மளுடைய விராட் கோலி, அது போக சிக்கர் தவான் இவங்கெல்லாம் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் அப்பே பயங்கரமான லைன் அப்பாக இருக்குங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் டீமோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க. இந்த உலகக்கோப்பை ரொம்ப 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 க்ரூசியல் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த வந்துட்டு கைப்பற்ற முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரோஹித் சர்மா அண்ட் சிக்கர் தவான், அது போக நம்ம விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஃபிட்னஸ் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத உண்மை. இதை கைப்பற்றிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைனா மிகப்பெரிய அடி விழுகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. தட்ஸ் எ வீடியோ கைஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.